என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸ்குட்டு வந்துட்டு கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திக்கர்டு, அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், உப்பு, நெய், ஹோல் கரம் மசாலா, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், எலுமிச்சை பழம், வெங்காயம், தக்காளி, எண்ணெய், இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஓகே, இப்போ கடாய் இதிலே பண்ணிடலாமா? எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம். ஓகே சரி. நீ நல்லா உருகணும். ரைட், இப்போ வந்துட்டு இந்த ஹோல் கரம் மசாலா இருக்கு இல்லையா, ஹோல் கரம் மசாலா வந்துட்டு போட்டுக்கலாம். பே லீவ்ஸு, சின்னமன் ஸ்டீக்கு, க்ளோவ்ஸு, க்ரீன் கார்டமும், மராட்டி மூக்கு, ஸ்டார் அனீஸ், அதை மாதிரி இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம். பட் இருக்கிறத வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஆனியன் வந்து ரோஸ்ட் ஆகும்போது நம்ம வந்துட்டு இந்த ஸ்குட்டு இருக்கு இல்லையா, ஸ்குட்டு போட்டுடலாம். ஆனியனும் ஸ்குட்டும் ஒரே நேரம் வரணும், நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சரியா? ஆனியனும் ஸ்குட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ வந்துட்டு டொமேட்டோ போடணும். டொமேட்டோ அண்ட் க்ரீன் சில்லி, ஹாஃப் கொத்தமல்லி, ஹாஃப் புதினா. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அப்புறமா நம்ம கொஞ்சோண்டு கர்டு வந்து ஆட் பண்ணணும். குழந்தைங்களுக்குலாம் நல்லதில்லை மேம். எஸ், சீ ஃபுட்டு ஜென்ரலாக எல்லாருமே சாப்பிட்லாம். நாட் ஓன்லி சில்ட்ரன்ஸு, பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் வந்து போன் கிடையாது. ஸ்குட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அண்ட் ஃபிஷ்ஷு கொடுக்குறீங்க அப்படின்னா தான் குழந்தைங்களுக்கு வந்துட்டு முள்ளு குத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஃப்ரீயாக சாப்பிட்லாம். போனே இல்லாத ஒரு சீ ஃபுட்டு இது வந்துட்டு ஸ்குட்டு. அதனால மேம் உங்களை இதை பண்ண சொன்னா வெரி குட். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க. சரி மேம். ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க மாணவர்களை? ஃப்ரீ டைத்தில் உங்கள் ஷோ பார்ப்பேன். ஷோ பார்ப்பீங்க? ஓகே. அப்புறம் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்ட்? குக்கிங்கை தவிர உங்களுக்கு வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்ட்? குக்கிங் தவிர வேறு புக்ஸ் படிப்பேன் மேம். ஓகே, நைஸ். இப்போ வந்துட்டு கொஞ்சோண்டு கர்டு போட்டுக்கலாம். டொமேட்டோ, ஒரே டொமேட்டோ தான் போட்டோம் இல்லையா? ஆ, ஆமாம். ஸோ கொஞ்சம் சால்ட் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் ரிச்சுக்காகவும். சரி. நல்லா பிளெண்ட் ஆகணும். அப்புறம் நம்ம வந்துட்டு மசாலா ஆட் பண்ணுவோம். க்ரீன் சில்லி போட்டிருக்கோம் அண்டு ஸ்பைசிக்காக வேண்டி லைட்டாக சில்லி பவுடர், லிட்டில் பிட் அரைமதி மஞ்சத்தூள். எஸ். இப்போது ரைஸ், தண்ணி ஹாட்டாக இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு போட்டுடலாம். ரைஸும் இதில் அப்படியே மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹாட் வாட்டர் அப்படியே போட்டு ரைஸ் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு சோக் ஆனால் போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. சரியா? இல்லைன்னா ரொம்ப உடைஞ்சிடும். இப்போ வந்துட்டு ஹாட் வாட்டர் ஊற்று. இப்போ நம்ம வந்துட்டு ஒரே ஒரு லெமன் வந்துட்டு ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இப்போ புதினா கொத்தமல்லி, புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், லைட்டாக கீ, முடியெடுங்க. ஃபுல்லாக சிம்மில் வச்சுருக்கோம். ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு ரெடி ஆகிடும். உங்களுக்கு மாற்றிக்கலாமா?